அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கணத்தில் யாப்பு இலக்கணம் பற்றிய மூன்றாவது பதிவு இது. முதல் இரண்டு பதிவுகளில் யாப்பு இலக்கணத்திற்கான வரையறை, யாப்பின் உறுப்புகளாகிய எழுத்து, அசை, சீர் பற்றி பார்த்தோம். எது மாதிரி க்வெஸ்சின் எக்ஸாமில் வரும்னா, ஏதாவது ஒரு வார்த்தைகளை கொடுத்து அசையாக பிரித்து அதற்கான வாய்ப்பாட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்விகள் வரும். இதற்காக ஒரு திருக்குறளை எடுத்து வார்த்தைகளை எப்படி அசையாக பிரித்து வாய்ப்பாடாக மாற்றலாம் என்பதை இந்த பதிவில் காணலாம். குறள், பிறர் நாண தக்கது தான் நாணா நாயின் அறம் நாண தக்கதுடைத்து. இந்த குறளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எப்படி அசைகளாக பிரித்து அந்த அசைக்குண்டான வாய்ப்பாட்டை எப்படி பிரிக்கலான்னு பார்க்கலாம். முதல் வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பிறர் நாண, சரிங்களா? நம்ம எப்பவும் போல என்னோடனு நம்மளுக்கு எப்படி நேரசை வரும், எப்படி நிறையசை வரும்னு அந்த வாய்ப்பாட தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இங்கே பிரிக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா, நிறை அப்படின்னா என்ன பார்த்துருப்போம், முதல் இரண்டு வருது அப்படின்னா குறில் வருது, குறில் கூட ஒற்றுவோம் தான் என்னங்க நிறை, முடிஞ்சு போச்சு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்குது, நா அப்படிங்கிறது நெடில், நெடில் தனித்து வந்தால் என்னங்க நேரசை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் இத்து மட்டும் இருக்குதா, அப்போ நான் குறில் குறில் கூட ஒற்று, குறில் கூட ஒற்று வந்தால் என்னங்க நேர். சிம்பிளாக நேரசை என்ன பார்த்தோம், குறில் தனித்து வரலாம், குறில் கூட ஒற்று வரலாம், நெடில் தனித்து வரலாம், நெடில் கூட ஒற்று வரலாம். அப்போ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறை நேர் நேர், சரிங்களா? அப்போ நான் ஈரசை சீர் நிறை நேர்னா புளிமா. அப்போ நான் மூன்றாவது அசையில் வந்து பார்த்திங்கன்னா நேர்னு வந்தால் என்னாகு புளிமாங்காய், அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. அடுத்தது தக்கது, தா வந்து பார்த்திங்கன்னா குறில், குறில் கூட ஒற்று வந்தால் என்னங்க நேரசை, முடிஞ்சது. அடுத்தது இரண்டு குறில், சரிங்களா? இரண்டு குறில் வந்தாலும் இரு குறில் கூட ஒற்று வந்தாலும் அது என்னங்க நிறையசை. அப்போ நான் இந்த இடத்துல கா தூ மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நிறையசை. அப்போ நான் நேர் நிறைனா என்னங்க கூவிலம். அடுத்ததுங்க தான் நானா, தா வந்து பார்த்திங்கன்னா நெடில், அது கூட ஒற்று வருது. அப்படின்னா நெடில் கூட ஒற்று வந்தால் என்னங்க நேரசை. நெடில் தனித்து வந்தால் வெறும் நான் மட்டும் இருக்குதுன்னா நேரசை. அடுத்தது மூணு சுழி நான் இருக்குது பார்த்திங்களா, அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நெடில் தனித்து வருது, அப்படின்னா அதுவும் நேரசை. ஈரசை சீரில் நேர் நேர்னு வந்ததுன்னா தேமா. இங்கே மூன்று அசைகள் வந்துருச்சு, மூன்றுமே நேர், அதனால் இது என்னங்க தேமாங்காய். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நா மட்டும் இருக்குது, சரிங்களா? அப்போ நான் நெடில் தனித்து வந்தால் நேர். அடுத்தது ஈ இன் இருக்குதா, குறில் கூட ஒற்று வந்தால் நேர். அப்போ நான் நேர் நேருங்கிறது தேமா. அடுத்தது அறம் நான, அறம் வந்து பார்த்திங்கன்னா ஆ வந்து பார்த்திங்கன்னா குறில், அடுத்தது ரா வந்து பார்த்திங்கன்னா குறில், இரு குறில் ஒற்று வந்தால் நிறை. அடுத்தது நா மட்டும் இருக்குது பார்த்திங்களா, நெடில் தனித்துனா நேர். அடுத்தது மூணு சொல்லினா அது கூட இத்து இருக்குதா, அப்போ நான் குறில் கூட ஒற்று வந்தால் என்னங்க நேர். அப்போ நான் இந்த இடத்துல நிறை நேர் நேர், நிறை நேர் நேர் என்று அசையாக பிரிகிறது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அறம் நாண அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வாய்ப்பாடுனா புளிமாங்காய் அப்படின்னு பிரியுது. அடுத்தது வந்து பார்த்தா தக்கது, குறில் குறில் கூட ஒற்று வந்தால் என்னங்க நேரசை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரு குறில், வெறும் கா தூ மட்டும் இருக்குதா, இரண்டுமே குறில், இரண்டுமே குறில்னா நிறையசை. நேர் நிறை அப்படின்னா என்ன வருங்க வாய்ப்பாடு கூவிலம். இறுதியாக இருக்கக்கூடிய வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா துடைத்து. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தூடை, இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குறில் எழுத்து, அது கூட ஒற்று வந்திருக்குது. இரு குறில் கூட ஒற்று வந்தால் என்னங்க நிறையசை. அப்போனா இங்கே வந்து பார்த்தா நிறை இருக்குது, அப்போனா இறுதியாக ஒரு எழுத்து இருக்குது என்னங்க தூ. அப்போனா நிறை கூட உகரம் சேர்ந்து வந்தால் தூ அப்படின்னா என்னது உகரமோடு சேர்ந்த ஒரு துடைத்து, உகரத்தோடு தான் முடியுதா. அப்போனா நிறை கூட உகரம் சேர்ந்து வந்தால் என்னங்க நிறைவு, நிறைவுக்குண்டான வாய்ப்பாடு என்னங்க பிறப்பு. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறள் கொடுத்துட்டு அசையாக பிரித்து அந்த அசைக்குண்டான வாய்ப்பாடு கேட்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு வார்த்தை மட்டுமே கொடுத்துட்டு அதை அசையாக பிரித்து அசைக்குண்டான வாய்ப்பாடு கேட்கலாம், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு க்வெஸ்சன் இந்த பகுதியிலிருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யாப்பு இலக்கணத்தோட முதல் இரண்டு பகுதி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை எப்படி அசையாக பிரித்து வாய்ப்பாடாக மாற்றுறதுன்னு கற்றுக்குங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நன்றி.